بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபாத் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூர்வனுக்கு உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்கிற தலைப்பிலான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணம் ஏற்கனவே சஹாபாக்களுக்கு முட்கூட்டியே ஒரு சில செய்திகளினூடாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களாலேயே அறிவித்து கொடுக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களுடனான செய்திகளை பார்த்திருக்கிறோம் தான் மரணிக்கப் போகிறேன் என்கிற செய்தியை ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட முக்கியமான சந்தர்ப்பங்களிலும் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லானவர்கள் அவர்கள் நபிகள் நாயகத்துடைய சூசகமான வார்த்தைகளை புரிந்து கொண்டு அழுத செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று அன்னை ஆயிஷா ரதியல்லானவர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் மக்கா வெற்றி தொடர்பாக சொல்லி மக்காவை கைப்பற்றுகிற அந்த தருணம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய் வல்லம் அவருடைய மரணத்தினுடைய அறிகுறிதான் என்பதற்கான சில ஆதாரங்கள் அதேபோன்று வளமையாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய் வல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒருமுறை குர்வானை மீட்டி கொடுப்பார்கள் மீட்டி ஓதி காட்டுவார்கள் ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த நாட்களில் மரணித்தார்களோ அந்த வருடத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு தடவைகள் திருமறை குரானை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் மரணத்தை நெருங்குகிறார்கள் என்கிற செய்திகளை சஹாபாக்களுக்கு மத்தியிலே இறைவன் நபிகளார் மூலமாகவே தெளிவுபடுத்தினான் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லாஹலி வல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் மரணிக்கப் போகிறார்கள் என்கிற அந்த செய்தியை அழுத்தந்திருத்தமாக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் எதுவென்று சொன்னால் நபிகளார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜுடைய பேருரையாக இருக்கிறது ஹஜ் பேருரை ஹஜ் பேருரை என்று அடிக்கடி பேசப்படக்கூடிய இறுதி ஹஜ்ஜுடைய அந்த உரையிலே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் தான் மரணத்தை வெகு சீக்கிரம் அடைய இருக்கிறேன் என்கிற செய்தியை மிக அழுத்தம் திருத்தமாக சுருக்கமாக தன்னுடைய இருபத்தி மூன்று வருட கால பிரச்சாரத்தை முன்வைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் இந்த வரலாற்று செய்தியை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவாசல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜுடைய பேருரை ரசூலுல்லா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை தான் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் அதுதான் நபிகள் நாயத்துடைய இறுதி ஹஜ்ஜாகவும் இருக்கிறது அந்த இறுதி ஹஜ்ஜில் நபிகளார் செலாசம் அவர்கள் மக்காவில் வைத்து ஒரு உரையாற்றுவார்கள் அதே போன்று அரபா மைதானத்தில் ஒரு உரையாற்றுவார்கள் அதேபோன்று மினாவிலே ஒரு உரையாற்றுவார்கள் இந்த மூன்று உரையும் சேர்த்துதான் நபிகள் நாயகத்துடைய இறுதி பேருரை என்று பேசப்படுகிறது இறுதி பேருன்னா நபிகள் நாயகம் மொத்தமாக ஒரு இடத்துல பேசினாங்கன்னு அர்த்தம் இல்லை இந்த செய்தி எல்லாத்தையுமே அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அஜ்ஜு செய்கிற நேரத்தில் மக்காவில் வச்சு சில செய்திகளை சொல்லுவாங்க அரபாவினுடைய திடலில் வைத்து மைதானத்தில் வைத்து சில முக்கியமான செய்திகளை சொல்லுவார்கள் மினாவில் உரையாற்றுகிற நேரத்தில் அதிலையும் சில முக்கியமான செய்திகளை சொல்லுவார்கள் இது எல்லாமே எதை ஒட்டி அமைஞ்சிருக்கும் என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய பேருரையை முழுமையாக எடுத்து பார்த்துட்டு முழுமையாக இஸ்லாம் எதை இந்த உலகுக்கு சொன்னதோ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்ன என்ன புரியும் தெரியுமா நபிகளார் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தை சுருக்கமாக இந்த உலகத்திற்கு ஒப்புவித்திருக்கிறார்கள் எதை காட்டும் என்று சொன்ன முழு இஸ்லாத்தையுமே சுருக்கமாக சூளுதா என்ன செய்யறாங்க இந்த பேருரையில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைப்பார்கள் இந்த ஹஜ்ஜுடைய இறுதி ஹஜ்ஜில் தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான திருமறை குர்வான் வசனம் இறங்குகிறது அல்யுமே அக்மல் துலக்கும் தீனக்கும் து அலைக்கும் நேமதி அல்லாஹு தாலா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்கிற அந்த வசனத்தை இந்த இடத்துல தான் இறக்குறான் கடைசி ஹஜ்ஜில் நபிகளார் செல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இறக்கி காண்பிக்கிறான் இதுல என்ன புரியுது இந்த குருவான் வசனத்தை அல்ல எதுக்கு இறக்குறான்னு கேட்டா ரெண்டு விஷயம் அதுல இருக்குது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாத்தை முழுமைப்படுத்திட்டோம் இஸ்லாத்துல யாரும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது தொழுகைன்னா இதுதான் நோன்புன்னா இதுதான் ஹஜ்ஜின்னா இதுதான் சொல்லி எல்லா இபாதத்துக்களும் எல்லா செயல்பாடுகளும் கூடுதல் குறைவு இல்லாமல் முகமது நபியால் தரப்பட்டு விட்டது யாரும் என்ன செய்ய முடியாது தொழுகையில ரசூ ரெண்டு விஷயத்தை விட்டுட்டாங்க இப்ப சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லி சாவி ஹனவி மாமுக்கு சேர்க்க முடியாது அம்பளி மாமுக்கு சேர்க்க முடியாது யாருக்கும் சேர்க்கவும் முடியாது இல்லை லுகருக்கு நாலு ரக்காத்து இருக்குது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதை ரெண்டாக்கிக்கிறோம் குறைக்கவும் முடியாது எதையுமே செய்ய முடியாம அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா உங்க மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன் அது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்கிற செய்தியை மிக தெளிவாக இந்த இடத்தில் அல்லாஹு அனைத்து மக்களுக்கும் புரிய வைக்கிறான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வைக்கிறான் இரண்டாவது விஷயம் என்ன இருக்கு தெரியுமா மார்க்கத்தை பூர்த்தி பண்ணிட்டாலே அதுல என்ன சூசகமாக அடங்கி இருக்குது மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு இனிமேல் தர்றதுக்கு ஒன்றும் இல்லை இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது ஆகவே முகமது நபிக்கு இதுக்கு பிறகு இந்த உலகத்தில் வேலை இல்லை இதுல அல்லா என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா முதல் விஷயம் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பது அடிப்படையான விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு சொன்ன முகமது நபி அவங்களுக்கு அதுக்கு பிறகு வேலை இல்லை அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் முகமது நபி சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே அல்லா சொல்லிட்டான் சொன்னதுக்கு பிறகு ஒன்றும் சொல்வதற்கு மேலதிகமாக இல்லை என்கிற நேரத்தில் தூதருடைய இறுதி முடிவு என்ன மரணம் நபி எதிர்பார்க்க வேண்டும் என்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த அளவுக்கான செய்தி சொல்லப்பட்டும் சில நபித்தோழர்கள் அப்ப கூட அந்த முடிவுக்கு வரல சிலர் இல்ல பெரும்பாலானவங்க என்கிற ஒரு ஐடியா கூடவே இல்லாத நிலையில இருந்தாங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அது மாதிரி ஒரு யோசனையே இல்லை அது அந்த இடத்திற்கு தேவை மற்றது ஆனா அல்லா என்ன செய்யறான் பதிய வைக்கிறான் முகமது மௌத்தா போயிருவாரு காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது கிட்டடியில போயிருவாரு என்கிற செய்தியே அல்லா மக்களுக்கு புரிய வைக்கிறான் இந்த இடத்துல தான் இந்த வசனம் இறக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம அல்லாவுடைய தூதர் செலவாலை சிலம் அவங்க தன்னுடைய உரையில ஆரம்பமாகவே ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு பதிய வைக்கிறார்கள் அதுவும் எதை காட்டு தெரியுமா முகமது நபி சீக்கிரமாக மரணிக்க போகிறார்கள் என்பதை பதிய வைக்கிறது என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா மக்களே நீங்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்ன விசாரிக்கப்படுவீங்க தெரியுமா என்னை பற்றியே விசாரிக்கப்படுவீர்கள் முகமது உலகத்துக்கு வந்தாரே இதெல்லாம் சொன்னாரே என்னாச்சுங்கிறதெல்லாம் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே உங்களிடத்தில் விசாரிப்பான் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து இதெல்லாம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறாங்க ரசூலுல்லா இத பேசுற நேரத்தில் இன்னொருவர் என்ன செய்வாரு சப்தம் போட்டு சொல்லுவார் என்ன நினைச்சிட கூடாது சொன்னது அவ்வளவு பேருக்கும் கேட்டிருக்குமா எப்படியும் கொஞ்சம் பேருக்கு தானே கேட்டிருக்கு யோசனை வருமா இல்லையா ஆனா ரசூலுல்லா சொல்லும்போது சப்தமாக இன்னொருவர் எடுத்து சொல்லுவார் இந்த காலத்தில் இருந்து அவர் மைக்க மாட்டி ஏழு எட்டு பபல் செட்ட பூட்டி சொல்லுங்க ரசூல் தான் இந்த காலத்துல சொல்றதுல பிரச்சனையே இல்லை ஆனா அந்த காலத்துல அந்த டெக்னாலஜி இல்லைங்கிறதுனால ரசூல் தான் சொல்லும் போது என்ன செய்வாரு இன்னொருவர் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார் அப்பதான் ரசூல் தான் கேட்கிறாங்க என்னை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் அப்படி விசாரிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள் அப்படின்னு சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் தூது செய்தியை முழுமையாக எங்களுக்கு தந்துவிட்டீர்கள் என்று சொல்லுவோம் ஏன்னா இந்த வசனமும் இறங்குது சஹாபாக்களும் இருக்கிறாங்க ரசூலுதான் இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை இப்போதான் கேட்குறாங்க சஹாபாக்கள் அசால்ட்டா என்ன பதில சொல்றாங்கன்னா அது ஒன்றும் கிடையாது முகமது நபியே நீங்கள் கொண்டு வந்தது எல்லாமே எங்களுக்கு தந்துட்டீங்க முழுமையாக சொல்லிட்டீங்க எந்த குறையுமே வைக்கல என்று சொல்லி நாங்கள் மறுமையில் சாட்சி சொல்லுவோம் இது ஏன் ரசூலுதா கேட்குறாங்க ஏன் இப்படி ஒரு பதில் வருகுது நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த மார்க்கத்தில் இதற்கு பிறகு எந்த ஒண்ணுமே உள்ள நுழையக்கூடாது கூடாது இருக்கிற ஒண்ணும் குறையவும் கூடாது அதை ரசூளுதாய் செலுத்த தெளிவுபடுத்துறாங்க மருமையில மறுமையில் கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவீங்க எல்லாத்தையுமே கரெக்டாக தந்துட்டீங்கன்னு சொல்லுவோம் எல்லாம் முழுமைப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுவோம் என்று சொன்னாலே பிறகு இன்னொன்று சேர்க்கறதுக்கு இடம் இல்லாங்க எந்த தேவையும் இருப்பதை குறைப்பதற்கு எந்த தேவையும் இல்லை கூட்டுவதற்கும் தேவையில்லை இல்லை அப்ப இந்த செய்தியை சிறுக்கு நுழைஞ்சிட கூடாது விதயத்து நுழைஞ்சிட கூடாது என்கிற செய்தியை முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பதிய வைத்து விட்டு அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள் அல்லாஹும் இறைவா நீயே சாட்சியாளனாக இருந்து கொள் ரெண்டு தடவை சொல்றாங்க இறைவா நீயே ஏ சாட்சியாளனா இருந்துக்க நீ தந்ததையெல்லாம் எந்தவித குறையும் இல்லாம அச்சி அசலாக இந்த மக்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் முகமது நபி அவங்க அல்லாவால் கொடுக்கப்பட்ட வகையில் எந்த ஒன்றையும் மாற்றம் செய்யாம இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டோமுற செய்திய பகிரங்கமாக மக்கமா நகரத்தில் அனைத்து சகாபாக்களுக்கு மத்தியில இந்த செய்திகளை சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு இன்னொன்னு சொல்றாங்க பல்லகூ அண்ணி வள ஆயா என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் இது சஹாபாக்களுக்கு மட்டுமில்லை சகாபாக்களுக்கு மட்டுமல்லதா சகாபாக்களுக்கு மட்டுமில்லை ரசூளுதா சொல்றாங்க என்னை பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுதா அதை மற்றவங்களுக்கு எத்தி வச்சிருங்க ஏன் தெரியுமா காரணமும் சொல்றாங்க சொல்பவரை விட சொல்பவரிடமிருந்து கேட்பவர் சிறப்பாக புரியக்கூடும் இந்த செய்தி ஒரு முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு சலவுகள் சலப்புகள் சலப்புகள் என்று சொல்லி முழு சமுதாயத்தையும் வழிகெடுத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா கேட்டா என்ன சொல்லுவாங்க சஹாபாக்களை விடுவா அவங்களுக்கு மார்க்க முடிஞ்சிட போகுது சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி தான் இஸ்லாத்தை புரியணும் அதுக்கு மாற்றமாக புரியக்கூடாது சகாபாக்களை விட இந்த மார்க்கத்தில் யாருக்கும் தெளிவு கிடைத்து விடாது அவங்களுக்கு மட்டுந்தான் மார்க்கத்தில் நூறு சதவீத தெளிவு கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் அதைத்தான் சொல்றாங்களா அதை சொல்லல அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க நான் என்ன பத்தி தெரிகிற ஒரு செய்தியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு எத்தி வைங்க கேட்கிறவங்க யாரு சஹாபாக்கள் யாருக்கு எத்தி வைக்க போறாங்க அவங்களுக்கு பின்னாடி வர போறவங்களுக்கு எத்தி வைங்க ஏன் எத்தி வைக்கணும் தெரியுமா இங்க கேட்கிறவங்களை விட உங்ககிட்ட இருந்து கேட்கிறவங்க தெளிவாக புரிந்து கொள்ள கூடும் நீங்களும் புரிவீங்க சில விஷயங்களை உங்களை விட உங்ககிட்ட இருந்து கேட்கிறவங்க நன்றாக புரிந்து கொள்வார்கள் சில விஷயங்களை பார்க்குறோமா இல்லையா மார்க்கத்தில் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நபிகள் நாயகத்துக்கு பிறகு ரசூலுல்லா சொன்ன சில விஷயங்களை நபி தோழர்கள் புரிந்து கொண்டதை விட பூரணமாக இப்ப புரிய முடியும் ஏன் புரிய முடியும் ரசூலுல்லாவுடைய கால உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயத்துடைய மரண நேரத்திலேயே உமர் ரதி அல்லான நபிகள் நாயகம் மரணிக்கவில்லை என்று விடாப்பிடியாக இருக்கிறாங்க ஆனா பெரும்பாலான சகாபாக்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ரசூலுதா மவுத்தாக்களே அபு பக்ர என்ன சொன்னாங்க நேர வர்றாங்க நபிகள் நாயகத்தை பார்க்கறாங்க ரசூலுதா மரணித்த செய்தியை குருவானின் துணையோடு தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த இடத்திலேயே குருவானின் துணையோடு தெளிவுபடுத்துகிறார்கள் அப்பதான் உமர் ரதி என்ன விளங்குறாங்கன்னா நம்ம நமக்கு இந்த குருவா வசனம் தெரியாமல் போயிடுச்சே வியாபாரம் தெரிஞ்சதுனால இப்படி ஒரு வசனம் இறங்கினதே எனக்கு தெரியலையே சஹாபாக்களுக்கு பூரணமாக அனைத்து செய்திகளும் ஒரே நேரத்தில் கிடைக்கவில்லை அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் கிடைக்கல ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புகாரி முஸ்லீம் அகமது திருமிதி தார்மி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அதீச தட்டினோம்னா அதில் அனைத்து ரூடுகளும் வந்துடும் எது சகி எது லைஃபுங்கிறத சிம்பிளாக புரிந்து கொள்ளுகிற பல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே இடத்துல நின்னி அது சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் பெற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்பு அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில நிறைய வசதி வாய்ப்புகளோட இருக்குது அல்லாவுடிய தூதர் செலதாலை செலம் அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா என்னை பத்தி ஒரு செய்தி தெரியுமா நான் இப்படித்தான் தண்ணி குடிச்சேன்னு தெரியுமா நான் இப்படித்தான் சாப்பிட்டேன்னு தெரியுமா சொல்லிருங்க அது உங்க கடமை சஹாபாக்களுக்கு மட்டும் இல்லை அத்தனை பேருக்கும் கடமை பெரும்பாலும் நாம நினைச்சிருப்போம் அது மௌலவி மார்க்கம் மட்டும் தான் கடமை பெரும்பாலான மார்க்கம் பேசுகிற விஷயத்த முஸ்லீம்களில் பெரும்பாலான ஆக்கள் என்ன நினைக்கிறாங்க அது மௌலவி மார்க்கம் மட்டும்தான் ஒரு மார்க்க பிரச்சனையே வரும் தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன மௌலவியா நமக்கு என்ன அரபியா தெரியும் நமக்கு என்ன வேற ஏதாவது தெரியும் நாம எப்படி இதை சொல்றது அப்ப மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்குள்ளதில்லை தெரிகிற அத்தனை பேருமே சொல்ல வேண்டிய செய்தி என்பதை முகமது நபி சல்லா அவங்களே என்ன செய்யறாங்க கேட்டா சஹாபாக்களுக்கு மத்தியில தன்னுடைய இறுதி பேருரையிலேயே இந்த செய்தியை சொல்லிவிடுகிறார்கள் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு செய்தியாக இஸ்லாத்தினுடைய மொத்தமாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்களோ அது அப்படியே சுருக்கமாக சொல்றாங்க என்ன நான் இது இவ்வளவு காலமாக சொன்னது அப்படியே சகாபாக்களுக்கு மத்தியில மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார்கள் என்ன எல்லாம் சொல்றாங்க சஹாபா கிட்ட கேக்குறாங்க ஐயு யவுமின் ஹாதா சஹாபா கிட்ட கேக்குறாங்க இது என்ன நாள்னு தெரியுமா சஹாபா நினைக்கிறாங்க ரசூலுல்லா இந்த டேட்டுக்கு வேற பேர் வைக்க போறாங்களோ இந்த இன்னை திடீர்னு ரசூலுல்லா கேக்குறாங்க திங்கக்கிழமை உட்கார்ந்துக்கிட்டு இது என்ன டேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டா என்ன அர்த்தம் சொல்றவரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தா நம்மளை மாதிரி ஒரு ஆளா இருந்தா இன்றைய திங்கக்கிழமைன்னு உங்களுக்கு தெரியாதா இருபத்தி எட்டாம் உங்களுக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கிறவங்கிறது உங்களுக்கு தெரியாதா இன்னும் மாறி கேட்டுடலாம் மாட்டாங்க என்ன சொல்றவர் நபிகள் நாயகம் ரசூல்தா சொல்லும் போதே இந்த செய்தி அறிவிக்கிறவர் என்ன செய்யறாரு என்ன நினைச்சோம்னா ரசூல்தா சில நேரம் மாத்தி இந்த டேட்டு வேறு மாதிரி பெயர்கள் வச்சு அப்படி அது நடக்க போகுதோ என்பதற்காக நாங்க அமைதியாக இருந்துட்டோம் ரசூல்தா செலுத்தா சிலம்பவங்க சஹாபாக்களை பார்த்து திரும்ப கேட்குறாங்க இன்றைய இந்த மாதம் ஹாதா இது என்ன மாதம் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போவும் என்ன நினைக்கிறாங்க இருக்கிற துல்ஹஜ் மாதம்னு தெரியும் சில நேரம் ரசூலுதா மாசத்தை மாத்த போகிறாங்களோ அல்லது வேற ஏதாவது பேர் வைக்க போகிறாங்களோ அப்படின்னு சாபாக்க நினைக்கிறாங்க அதனால சும்மா இருக்கிறாங்க ஆனால் ரசூலுதாவே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா ஒவ்வொன்றையும் கேட்டுவிட்டு இது துல்ஹஜ்ஜி அது உங்களுக்கு தெரியாதா என்று ஞாபகப்படுத்துறாங்க கேட்பாங்க சாபாக்கள் அமைதியா இருப்பாங்க திரும்ப ரசூல் தான் செய்யறாங்க மாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி போட்டு சஹாபாக்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா இது இது என்ன நகரம் அதையும் கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்டுப்பிடி சொல்றாங்க இந்த நகரம் எப்படி புனிதமானதோ மக்கமா நகரம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு நகரமா இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதப்படுத்தப்பட்ட நகரம் இந்த நகரம் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ துல்வாஜி மாசத்துல பல காரியங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு புனிதமான மாதம் இந்த நகரம் எப்படி புனிதமோ இந்த மாதம் எப்படி புனிதமோ இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த அளவுக்கு அடுத்தவருடைய மானம் புனிதமானது அப்படிங்கிறாங்க இதே அளவுக்கு அடுத்தவருடைய சொத்துக்கள் புனிதமானது இதே அளவுக்கு அவர்களுடைய இரத்தங்கள் புனிதமானது அப்படிங்கிறாங்க என்னெல்லாம் சொல்றாங்க மக்கா எவ்வளவு புனிதமோ மக்கமா நகரத்துல நாம மக்காவில் அஜிக்கு போற நேரத்தில் இந்த இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு பல தடைகள் இருக்குது இது மாதிரி தடைபடப்படுதுன்னு கேட்டா அந்த நகரம் அவ்வளவு புனிதமானது வேட்டையாடக்கூடாது மற்ற புட்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது ஒரு வகையான புள்ள தவிர இது மாதிரி பல கட்ட சட்டங்கள் இருக்குது இது எல்லாம் சொல்லி மக்கா புனிதப்படுத்தப்படுகிறது மக்கா எவ்வளவு புனிதமோ அங்க போனால் எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தவிர்த்து கொள்வோம்ல அங்கே போனால் எதெல்லாம் ஆகுமோ அதெல்லாம் செய்வோம்ல ஏன்னு கேட்டால் அது புனித நகரம் இந்த புனித நகரத்தை போல புனிதமான துல்ஹஜுடைய மாதத்தை போல அடுத்தவருடைய மானம் உங்களுக்கு புனிதமானது அடுத்தவன் மானத்தை பறிச்சிடாத அதே நேரத்தில் அடுத்தவனுடைய சொத்தை பறிச்சிடாத அடுத்தவனுடைய இரத்தத்தை ஓட்டிராத அப்படிங்கிறாங்க இந்த மூன்று விஷயங்களும் மிக முக்கியமான கட்டளைகள் முக்கியமான இரத்தத்தை ஓட்டுவது சாதாரணமாக இஸ்லாம் ஒரு யுத்த யுத்த தவிர யுத்தகலத்தை யுத்தம் பண்ற நேரத்தில் எதிரி இருக்கிறான் அப்ப போய் ரசூலுல்லா கடைசி யுத்தத்தை கடைசி பேருரையில அடுத்தவருடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படி பார்க்கலாமா அங்க அது பார்க்க கூடாது யுத்தகலம்னு வந்துட்டா ஓடுறது அதுல யுத்தம் தான் கொல்லத்தான் வேணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா சும்மா யுத்தம் அல்லாத நாட்கள் அநியாயமாக இன்னொருவருடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம் அதுல கை வச்சிடாதீங்க அதை நான் தடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொருவருடைய சொத்துக்கள் நம்ம சொத்து தான் நமக்கு இன்னொருவருடைய சொத்தை பொறுத்தவரையில அவராக தந்தாலே ஒளிய சசூல்தான் என்ன சொல்றாங்க அவர் விரும்பி பத்தாயிரம் ரூபாய் காசு வச்சுக்கிறோங்கிறாங்க அதை எடுத்துக்கிறலாம் அவர் விரும்பி தராம நாமளா போய் பறிச்சுக்கிட்டு வரலாமா சில கட்ட ரசூலுதாய் செலவுதாய் செலவங்க உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு நபித்தோழரை ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள் அனுப்புகிற நேரத்தில் நபிகள் நாயகம் அவருக்கு என்ன சொல்லி அனுப்புகிறாங்க தெரியுமா நீங்கள் ஜக்காத்து வசூலிக்க போறீங்க ஜக்காத்து வசூலிக்கிறதுங்கிறது அரசாங்கத்தினுடைய பணி ஒரு அரசு இருந்தால் அரசே போய் என்ன செய்வாங்க வசூல் பண்ணிக்கிறவாங்க வரி அரவிற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க இந்த பணிக்கு தான் போறீங்க ஆனால் ஜக்காத்து வசூலிக்க போனா கூட நீ அல்லா அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாம அல்லாவை பயந்துக்க அப்படிங்கிறாங்க ஏன் இதை சொல்கிறாங்க தெரியுமா ஜக்காத்த வசூலிக்க போறாரு போய் முடிய நல்ல ஜக்காத்துலாம் கணக்கு பார்த்து ஒருத்தர் வச்சிருக்கிறாரு ஜக்காத்து பணம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் தேரும் இந்த பணத்தை பத்து லட்ச ரூபாய் அவர் விரும்பினா செக்ல தருவார் அவர் விரும்பினா நோட்டில் தருவார் அவர் விரும்பினாருண்டா எப்பல் கம்பெனிக்கு சாம்சங் காரன்பா தடக்குல கட்டின மாதிரி முழுக்க சில்லறையா கூட கொடுத்துருவார் செஞ்சானா இல்லையா அவன் ஒரு ஃபைனை போட்டான் ஃபைன் போடுறதுக்கு வேணும் செஞ்சா முழுக்க சில்லறையா அள்ளி அனுப்பிவிட்டான் அது மாதிரி விரும்பினாருனா சில்லறையா கூட தருவாரு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அவன் தர்றதை தவிர உள்ளதை பிடிங்கிட்டு வந்துடக்கூடாது அரச பணி தான் அல்லாஹ் சொன்ன பணி தான் சொன்ன பணி என்பதற்காக அவன் விரும்பாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டம்னா நாம் பா பாதிப்புக்குள்ளாகி விடுவோம் அவனுடைய துவா நமக்கு ஏற்புடையதாக மாறி நாம் அல்லாவிடத்தில் தண்டனைக்குரியவர்களாக மாறி ஒரு ஆடு வசூல் பண்ண போறாரு நல்ல ஆட்டு பண்ண வச்சிருக்கிறாரு நாற்பது கொண்டு ஆடு தர்றாரு தரும்போது என்ன செய்கிறாரு நல்ல கொழு கொழுவுன்னு இருக்கிற ஆட்டையெல்லாம் விட்டுப்பிட்டு உங்களுக்கு தர வேண்டிய சக்காத்துக்கு தர வேண்டிய ஆட்டில் ஒரு மூணு ஆடு நொண்டி ஆட்டை தந்துடுறாரு தந்தா என்ன செய்யணும் நாம எடுத்து அவர் தந்ததுக்காக அல்லாட்டை அவர் பதில் சொல்லிக்கிறாரு நாம் போய் பார்த்துட்டு நீ தர வேண்டிய இவ்வளோ ஆடு வச்சிருக்கிறீ பண்ணை அல்லாட பாதையில் தர்ற நேரத்தில் மட்டும் சக்காத்து நொண்டி ஆட்ட தாரியா இந்த மூணை வச்சிக்க நல்ல கொலு கொலு இருக்கிறதுல மூணை தாண்டு சொல்லி எடுத்து வந்தமிட்டு வைங்க நான் கொடுத்தனே அல்ல கொடுக்காம இருக்கலையே கேட்டான் சக்காத்தை கொடுத்துட்டேன் ஆனால் என்ன கொடுத்தது நொண்டி ஆடு அவ்வளோதான் இப்படி பரிச்சரத்துட்டு போயிட்டானே அப்படின்னு மனசு வந்து கை கையேந்துட்டான் வைங்க யார் வசூலிக்க போனானோ அவன் பாவத்துக்குரியவனாக மாறிவிடுவான் அடுத்தவருடைய சொத்து விஷயத்தில் இவ்வளவு காசா தர்றாரு போய் பார்க்குறிய ரெண்டு லட்ச ரூபா சக்காது தரணும் காசாக அடுக்கி வச்சிருக்கிறாரு என்ன நோட்டா பல்லைய பத்து ரூபா நோட்டா அடிக்கி இந்த ஒரு ஆட்டோ கொண்டாந்து இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அள்ளிட்டு போங்கிறாரு சகாத்து காசு என்ன செய்யக்கூடாது என்னங்க எப்படி போட்டுக்கிறீ நீங்க எங்களுக்கு சக்காத்து தரக்குல மட்டும் பத்து ரூபா நோட்டா தருவீங்களா அதுவும் பழைய பத்து ரூபா நோட்டு உங்களை வீட்டுல மட்டும் ஐயாயிரம் ரூபா நோட்டா வச்சுக்கிறீங்களா அதைத்தான் என்ன சொல்லி பிடிக்கிட்டு வந்துடக்கூடாது இல்லாட்டி நாலு செக்க போட்டு எழுதி தாண்டு பிடிக்கிட்டு வந்துடக்கூடாது கையேந்தி தாண்டு வைங்க நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம் இதைத்தான் சூழ்நா சொல்றாங்க அடுத்தவனுடைய சொத்துல கை வச்சிடாத அது உனக்கு ஹலால் இல்லை சாதாரணமானது இல்லை சில சில ஏரியாளுக்கு பூமி பிடிக்கிறது பார்த்துருக்கீங்களா நிலம் பிடிக்கிறது நிலம் பிடி அதுலேயும் குறிப்பா வயல்கள் இல்லை வயல் விவசாயம் செய்கிற ஏரியாக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரும்போகம் சிறுபோகம்னு சொல்லி ரெண்டு போகம் விவசாயம் பண்ணுவாங்க லேசா போய் பார்க்கலாம் வயல் வரப்புகளை பொறுத்த வரையில் பெரும்பாலும் செவ்வக வடிவத்தில் இருக்கும் பெரும்பாலும் காணியொண்ட பிரிக்கும் போது பெரும்பாலும் அப்படி பிரித்து கொடுத்துருப்பான் சில வயலை போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஐங்கோடி வடிவத்தில் இருக்கும் சில வயல எப்படி இருக்கும் ஒன்று இப்படி ஆகி இப்படி ஆகி இப்படி ஆகி எங்கேயாவது ஒட்டுங்கி நொறுங்கி இருக்கும் பார்த்தாலும் என்ன புரியும் தெரியுமா இவன் ரொம்ப அடி வாங்கியிருக்கான்னு புரியும் என்ன அர்த்தம் தெரியுமா பெரும்போதுக்கு விவசாயம் பண்ணுவான் பண்ணும்போது இந்த வயல்காரன் என்ன செய்வான் இங்கே இருந்த வரப்பை வெட்டி அங்கே போட்டுருவான் ஆனால் வேலையா அடிச்சிருக்கு இல்ல வரப்பு தானே வேலையெல்லாம் கிடையாது வரப்புங்கிறதுனால என்ன செய்வான் அந்த வரப்ப தூக்கி இங்கே போட்டுருவான் இவன் பெரும்போகத்தில் இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இங்கிட்டு போடுவான் திருப்பி சிறுபோகத்தில் கொஞ்சம் இப்படி அவன்கிட்ட ஒரு பதினஞ்சு பேர்சஸ் காணி இருந்திருக்கும் பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேச்சஸ்ஸோட உட்காந்துக்கிட்டு இருப்பான் வயல்ல இரண்டாண்டு கேட்ட என்ன செய்ய இத பாதியை பிடிச்சிட்டான் இவன் பாதியை பிடிச்சிட்டான் வேலி அடிப்பா இந்த சிவர் எழுப்பு வாங்க வேலி அடிப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் காணியை பிடிக்கும் போது என்ன செய்வான் லேசா தெரிஞ்சும் தெரியாம புரிஞ்சும் புரியாம அப்படி லைட்டாக எடுத்துட்டு போயிடுவாங்க கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்ன நம்ம இடம் பறி போயிருக்குது தெளிவாக தெரியும் இப்படி எடுக்கிறவங்களுக்கு மருமையில் தண்டனை என்ன தெரியுமா இந்த பூமி எல்லாம் சுருட்டி கழுத்தில் மாட்டி விட்டுருவான் எப்படி இருக்கு மாலையை போட்டுக்கிட்டு அலைகிற மாதிரி எதையெல்லாம் எடுத்தோமோ அடுத்தவன் சொத்துங்கிறதுனால எடுத்து சுருட்டி மாட்டி விட்டா இப்ப தூக்கிட்டு திரும்பி பார்ப்போம் தெரிய முடியுமா ஒரு ரெ ஐம்பது கிலோ கழுத்தில் இப்படி வச்சு விட்டா ரெண்டு கிலோவை தூக்க முடியாது அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு ஐம்பது கிலோ வச்சு விட்டா அவன் தூக்கிட்டு போவானா ஏன் அல்ல இந்த தண்டனையை கொடுக்குறான் உலகத்தில் அபகரிச்சல் உலகத்தில் அடுத்தவன் சொத்தை எடுத்தல்ல உலகத்தில் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டல்லை அதனால எடுத்துக்கிட்டு போ ஊர் முழுக்க அடுத்தவன் சொத்தை களவெடுத்திருப்பான் ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா அச்சிக்கு போய் வந்துடுவாங்க நிறைய பேரை பாருங்க ஊர் முழுக்க ஆஜியார சொத்து அங்கே சொத்து இங்கே சொத்து அதாவது அத்தனை காணி இத்தனை காணி கடைக்காணி அதெல்லாம் இருக்கும் எல்லாம் யாரது பரம்பரையா கலவெடுத்தது எப்படி இருக்கு தகப்பனார் பாதியை கலவெடுத்து கொடுத்துருப்பாரு பாதியை கலவெடுத்திருப்பான் இன்னும் கொஞ்சத்தை ஏற்கனவே வேலையை போட்டு வச்சிருப்பான் ஒன்று போடுறதுக்கு திட்டமிட்டு இருப்பான் இதெல்லாம் எல்லாம் வச்சுக்கிருவாங்க என்ன செய்வான் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு உம்ரா வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஹஜ்ஜி வருஷத்துக்கு ஒரு பத்து ஹஜ்ஜி செய்யலும்னு இருக்கு அதையும் செய்வாங்க ஏன் இது என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிட்டு போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்தோம்னா நாம் அன்று பிறந்த பாலகன் மாதிரி ஆயிடுவோம் எடுத்ததெல்லாம் அலால் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அன்று பிறந்த பாலகன் அதுக்கு இல்லை அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிட்டு போய் அஜி செஞ்சிட்டு வந்தால் அன்று பாலகன் இல்லை அதுக்கு அது சாத்தியமா அடுத்தவருடைய உரிமையை பறிச்சிட்டோம்னா அவனாக மன்னிக்காத வரைக்கும் அல்லா மன்னிக்க மாட்டான் அவனாக மன்னிக்காத வரைக்கும் அல்லா மன்னிப்பானா சில பேர் இதுக்கு கூட எடுத்து தெரியுமா ஹஜ்ஜிக்கு போக முன்னாடி பள்ளி வாசலுக்கு வர்றது ஜும்மா முடிஞ்சு முடிய எழுமி நின்று நான் யாருக்காவது ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் இது எதுக்கு தெரியுமா தவறு செஞ்சுருக்கேன்னு நூறு சதவீதம் தெரியும் முன்னாடியே இப்ராஹிம் உட்காந்துக்கிட்டு இருப்பார் ஆமாயா உன்னுடைய உன் காணியங்கிட்ட தான் இருக்குது தெரியும் ஆனால் இப்படி பொதுவாக கேட்டுட்டோம்னா என்ன செய்ய அஜிக்கு போகிறான் மன்னிச்சுட்டு போட்டோம் இப்படி என்னென்ன போட்டு பார்க்குறது வந்தால் வந்துட்டு போகுது வந்தால் மழை போனால் போயிட்டு போகுது இப்படி நினைக்கிறது கா செய்கிறது பொதுவாக பப்ளிக்கில் எழுப்பி அவன் மன்னிச்சுக்கிறேங்க அப்படிங்கிறது மன்னி அது அது அதுக்கு பேர் மன்னிப்பா நீ பா ஒத்தனுக்கு அணியாக செஞ்சிருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா வீடு தேடி போய் இந்த அப்பா உன் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்பயாவது ஹஜ்ஜுக்கு போய் நல்ல பிள்ளை ஆகலாம் இருக்கிறேன் இந்த அணி வச்சுக்க கொடுத்துட்டுல போகணும் இது எப்படி கொடுக்க மாட்டேன் ஆனா என்ன மன்னிச்சு விட்டுரு இது மாதிரி காரியங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு மறுமையில போனா அல்ல என்ன செய்வான் பூமி எடுத்தா மட்டும் இல்ல பூமி உதாரணத்துக்கு சொல்லப்படுது ஒருத்தண்ட இடத்த எடுத்தீங்கன்னா கழுத்துல மாட்டி விட்டுருவான் ரெண்டு வெஹிக்கிள் எடுத்துட்டீங்க பிஎம் டபிள்யூ கார் ரெண்டு வச்சுக்கிட்டு இருந்தான் தூக்கிட்டு வந்துட்டீங்க என்ன செய்வான் அதையும் மாலை மாறி மாட்டி விட்டுருவான் இந்த பக்கம் ஒரு பிஎம் டபிள்யூ தொங்கும் இந்த பக்கம் ஒரு பிஎம் டபிள்யூ எப்படி இருக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா இடத்தை எடுத்தா தான் தூக்கி போடுவான்னு அர்த்தம் இல்லை எதை எல்லாம் அபகரிக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் தண்டனை உண்டு அதனால தான் ரசூல்தா சொல்றாங்க அது புனிதமானது அடுத்தவனுடைய சொத்தை ஓன் சொத்துன்னு நினைக்காத அது புனிதமான சொத்து மக்கா மாதிரி நினைச்சிக்க மக்கா அளவுக்குள்ளதுன்னு நினைச்சிக்க அதுல கை வச்சிடாத இவ்வளவு கண்டிப்பா எதுல சொல்றாங்க இறுதி ஹஜ்ஜில் இவ்வளவு முக்கியமான செய்தியை முகமது நபி சல்லா அலிஸ்லாம் சொல்லுகிறார்கள் ரெண்டாவது என்ன சொல்றாங்க அடுத்தவனுடைய மானம் அந்த அடுத்தவனுடைய மானத்தில் கை வச்சிடாத அடுத்தவனுடைய மானத்தில் கை வைப்பதற்கென்று அனுமதிக்கப்பட்ட சில பகுதி இருக்குது அது எப்போ இருக்குது தெரியுமா ஒருவனால் முழு சமூகத்துக்கும் கேடு வருதுன்னு வைங்க அப்போ மானத்துக்கு இடமில்லை ஒரு தனி மனுஷன் இருக்கிறான் அவனு அவனுடைய மானம் புனிதமானது அந்த மானத்தை பறிக்கக்கூடாது ஒரு ஆள் இருக்கிறான் சமூகத்தில் நல்லவன் மாதிரி காட்டிக்கிறான் ஆனால் ஒன்னா நம்பர் காவாலி பாயலாக இருக்கிறான் ஒன்னா நம்பர் அயோக்கிய பாயலா இருக்கிறான் அப்ப என்ன செய்யக்கூடாது என்னண்டாலும் ரசூளுதா மானத்தை பாதுகாக்க சொன்னாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ள தேடி வருவானா வர்ற டைம்ல வந்து கேட்பாங்க ஊருக்குள்ள எங்க பொண்ணுக்கு இந்த இந்நேரம் மாப்பிள்ள பார்த்துருக்குறோம் மாப்பிள்ள எப்படி உடனே ரசூலுதான் என்ன சொன்னாங்க அடுத்தவனுடைய மானத்தை பாதுகாக்க சொன்னாங்கல்ல இவன் ஒன்னா நம்பர் கல்ல கள்ள பாயலா இருப்பான் இத நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டா சூப்பரான ஆளுங்க முதல் சஃப்லே அவன் தான் இருப்பான்டா பாத்துக்கிறேங்களே பள்ளியில என்ன சர்டிபிகேட்டு பள்ளி மலைக்கும் பள்ளிக்கு கொதங்கி இருக்க மாட்டான் ஆனால் சர்டிஃபிகேட் எப்படின்னு கேட்டால் முதல் சப்பில் இருப்பாருங்க ஹரிச்சந்திரன் தோத்து போயிடுவோம் அவ்வளோ உண்மை பேசுவான் பாங்க யாரு உண்மை பேசுறதுக்கு உதாரணம் ஹரிச்சந்திரன் சொல்லுவாங்க இல்லை ஹரிச்சந்திரன் தோத்து போயிடுவான் உண்மைதான் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா அவன் பேங்க் பக்கமே போனது இல்லைங்க வட்டிக்கு மானுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஆனால் முழுக்க முழுக்க வட்டி மாமாவா இருந்துகிட்டு இருப்பான் எல்லா காரியத்தையும் பண்ணுவான் எதுக்கு சொல்றது தெரியுமா மானத்தை பாதுகாக்கிறாங்களா உங்கள்கிட்ட யாரையாவது பத்தி கேள்விப்பட்டா கேட்டு வந்தாங்கன்னா நல்லவனா கெட்டவனான்னு எப்படி சொல்லணும் தெரியுமா நல்லவனாக நினைக்கிறேன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் வசதி தானே குறிப்பா பொண்ணு மாப்பிள்ள நேரத்தில் இந்த வார்த்தை தான் வசதி யாராவது வந்து கேட்பான் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நல்ல புள்ளதாங்க உண்மையில தெரிஞ்ச அளவுக்கு நல்ல பிள்ளைன்னு வைங்களேன் சொல்லிட்டியே மூணு மாசத்துற அதே வீச்சரிவாலோட வருவான் உங்ககிட்ட கேட்டு தாண்டா என் பிள்ளைய கொடுத்தேன் அதுக்கு தானே வந்து கேட்டேன் நீ என்ன சொன்ன நல்ல வேண்டு சொன்னீங்கடா கொடுத்தனே நாசமா போச்சு நான் இங்கே நல்ல வேண்டு சொன்னேன் நான் நல்ல வேண்டு நினைக்கிறேன்னு தான் சொன்னேன் நானு நல்ல வேண்டுதான் நினைச்சேன் நீ சொன்னது போல இவ்வளவு படுபாவியா என்புள்ள தப்பிக்குது அப்படின்னு இருக்கலாம் ஏன்னு கேட்டால் யாருக்கும் அப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியாது ரொம்ப யாரு சொல்லலாம் தெரியுமா தெரியுமாத மனைவி சொல்லலாம் யாருக்கு அருகதை இருக்குது கணவனை பத்தி பொண்டாட்டி சொன்னான்னு வைங்களேன் பெரும்பாலும் அதை கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ தான் கூடவே இருக்கிறவ பழகிறவ எல்லாம் செய்யுவன் அதனால அவ சொன்னா ஒரு கணக்கு ஓகே மற்ற யாரும் சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது அப்ப என்ன செய்யணும் அடுத்தவனை பத்தி யாராவது வந்து கேட்கிறாங்கன்னு அப்படி நினைக்கிறேன் நல்லவன்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர நல்லவன் என்று அடித்து சொல்லிவிட முடியாது இதே நேரத்தில் உண்மையிலே கெட்டவன் வைங்க அவன் கெட்டவன் என்பதை சொல்லி ஆக வேண்டும் சூழ்தாட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே நான் இன்னாரை அல்லது நான் இன்னாரை திருமணம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன் திருமணம் முடிக்கவா அப்படின்னு கேட்கிறாங்க கேட்கும்போது போது சூழ்தா சொல்றாங்க இல்லம்மா நீ ஒருத்தர் வந்து மாவிதானாங்க அவரையும் முடிக்காத மற்றவரையும் முடிக்காத ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேருமே அவர்களை இல்லை இல்லாத நேரத்தில் சொல்கிறாங்க மானத்தை பாதுகாக்கணும்ல ஆனால் அந்த இடத்துல மானம் பாதுகாக்க இயலாது அந்த புள்ளோட வாழ்க்கை கட்டி போயிடக்கூடாது ரசூல்தான் சொல்கிறாங்க நீ யார் ரெண்டு பேரை சொல்கிறியோ ஒருத்தர் வந்து உன்னை வாழ வைக்கிறதுக்கு உரிய வசதி வாய்ப்பு எதுவுமே அவர்கிட்ட இல்லை அவரை நீ கல்யாணம் கட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவேன் இன்னொருத்தர் இருக்கார் அந்த ஆள் பெரும்ப எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டாரு அவர் யாரு அவர் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சிருந்திருப்பாரு அதை வச்சு நான் சூடுதா சொல்றாங்க பெரும்ப தூக்கி தோல்ல வச்சுட்டாருன்னு வெய் திருப்பி எடுத்து கீழே வைக்க மாட்டாராம் என்ன அர்த்தம் அப்ப எதுனால அடிச்சுதான் செய் சில பேர் போலீஸ்காரன் வாழ்க்கை நடத்துவாங்க வீட்டுக்குள்ள இப்படித்தான் நடத்துவாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு மூணு மாசம் ஆகுற வரைக்கும் தான் தேனே பானே பொன்மானை எல்லாம் சொல்லிக்கிறாங்க மூணு மாசம் தாண்டது போலீஸ்காரன் வாழ்க்கை தான் என்ன போலீஸ்காரன் வாழ்க்கை சமைச்சியா துவச்சியா அது செஞ்சியா இது செஞ்சியா இதையா கேள்வியா கேட்பாங்கல்ல இவன் ஆமா சமைச்சேன் துவைச்சேன் அது செஞ்சேன் இது செஞ்சேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓஐசி வந்தாரு என்ன செய்வாரு ஏய் சார்ஜ் போட்டு சீட் எழுதியா அது போட்டியா இது போட்டியா லாக்அப்ல போட்டியா கேட்பாரு கான்ஸ்டபிள் உட்காந்துக்கிட்டு ஆமா அது செஞ்சிட்டேன் இதை செஞ்சுட்டேன் எல்லாத்தையும் சொல்லுவான் இதே மாதிரி வாழ்க்கை நடக்கும் இது எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ரசூலாய் செல்லதாசிரமம் சொல்றாங்க நீ அவரை கல்யாணம் கட்டணுன்னு வெயி ஆட்டிக்கு துவைச்சு விடுவாரு கல்யாணம் கட்டிடாத அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் விட்டுருமா மூணாவதாக ஜெய்துடைய மகன் உசாமா இருக்கிறார் அவரை திருமணம் முடித்துக்கொள் ரசூலுதாவே பரிந்துரைக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் வேணாம் மூணாவதா ஒருத்தர் இருக்கிறாரு அவரை முடிச்சுக்க எதுக்குதுன்னு கேட்டால் மானம் என்பது புனிதம் ஒரு தனிப்பட்ட மனிதர் தனிப்பட்ட வாழ்க்கை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தவறுகள் செய்திருப்பார் அந்த விஷயங்களை மானத்தை பாதுகாக்கத்தான் வேணும் அதே மனிதர் தவறுகளை செய்துவிட்டு சமூகத்தில் தன்னை நல்லவனாக அடையாளப்படுத்த முடிந்தால் அதனால கேடு அவரை நம்பி என்ன செய்வாங்க இன்னும் பல பேர் கெட்டு போயிருவாங்க அப்ப அடையாளப்படுத்தணும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே இஸ்லாம் தெளிவுபடுத்துது ஆனா வெறுமனே ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கிவிடாதீர்கள் அது புனிதமானது இந்த செய்திய மக்காவில் தன்னுடைய இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் சலுல்லா குலே வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லி காட்டிவிட்டு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்ன விளங்குது பெரும்பாலும் நான் மவுத்தாயிருவேன் இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்பதை நினைவூட்டிவிட்டு ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் ஒருவர் செய்கிற குற்றத்திற்காக அவருடைய உறவுகளுக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது ஒருத்தருக்கு குத்தமன்னார வாப்பா செஞ்ச தப்புக்கு மகனை தண்டிக்க கூடாது மகன் செஞ்ச தப்புக்கு தாயை தண்டிக்க கூடாது யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள தான் தண்டிக்கணும் அவங்க அல்லாத இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது தப்பு தண்டனை அனுபவிக்கணும் தப்பு செய்யாத இன்னொருத்தருக்கு கொடுக்க கொடுக்க முடியுமா அப்படி முடியாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நன்றாக புரிஞ்சுக்கிறேங்க அறியாமை கால மூடப்பழக்கங்கள் அத்தனையும் என்னுடைய கால்களுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டேன் அறியாம கால பழக்கங்கள் ஜாகிலியத்து பழக்கங்கள் சிலை வணக்கங்கள் மற்ற அனாச்சாரங்கள் எல்லா என் பாதத்துக்கு போட்டு மிதிச்சிட்டேன் திரும்ப இந்த இஸ்லாத்துக்குள்ள மூட பழக்கவழக்கங்கள் வந்துவிட கூடாது தாயத்து போட வந்து தகடு போட வந்து மந்திரிக்க வந்துராத பேட்டம் வந்துராத ஜின் வைத்தியம் முடிச்சு வந்து இப்ப கொஞ்சம் வைத்தியம் ஜின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு பல பேர் மண்ணா போய்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இது மாதிரி எதையும் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தெரியாதே ரசூல் தான் என்ன செய்யறாங்க கால்ல போட்டு மிதிச்சுட்டேன்ட்டாங்க அறியாமை கால மூட பழக்கங்களை இங்க கொண்டு வந்துடாத இந்த சிந்தனைகளை கொண்டு வந்துடாத எல்லாத்தையும் காலை கீழே மிதிக்கிறேன் என்று சொல்லி எல்லா அறியாமை கால வழக்கங்களுக்கும் ரசூல் தான் முடிவு கட்டுறாங்க நான் சொன்னது மட்டும்தான் இனி நடைமுறையில் இருக்கணும் வேறு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு நபிகள் நாயம் செல்லாலை சிரமங்க சொல்கிறாங்க அறியாமை காலத்தில் கோ பழிக்கு பழி வாங்குவது இருந்தது அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குதல் என்பது இருந்து வருகிறது அது இதுக்கு பிறகு நடக்கக்கூடாது அப்போ கொலை செஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பழி எடுக்காதீங்க அதை விட்டுறனு அப்படின்னு சொல்லி ஏன்னா அது ஒரு 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 அவனுடைய ஒரு பழக்கமாகவே வச்சிருந்தாங்க என்ன செய்ய அறியாமை காலத்தில் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டுருமா உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை வருவா கர்ப்பிணியாக வருவா ஒருத்தன் சொல்லுவான் அவ வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தானே அப்படிமா

ஞானத்தின் தந்தை அல்லாவுடைய தூதர் தான் அவனை மட்டமையின் தந்தைன்னு மாற்றினாங்க எதுக்கு மாற்றுதாங்க இவ்வளவு பெரிய அனாச்சாரத்தை செஞ்சு ஞானத்தின் தந்தைன்னு பேர் வைக்கலாமா பேர் வைக்க கூடாது இவ்வளவு கொடுமைகள் நடைபெற்றது ரசூலு தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்ட அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குதல் கிடையாது யாரும் பழி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை ஏன் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிறேன் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தில இருந்தே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட உடைய மகனுக்காக பழி வாங்குற விஷயத்தை நான் விட்டு விடுகிறேன் பழிக்கு பழி வாங்குறதுக்கு அவரோட குடும்பத்தார் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தார் அறியாமை காலத்தில் நடந்த ஒரு தவறு அந்த தவறுக்கு இப்ப வழி வாங்கக்கூடாது அதை நான் கேன்சல் பண்றேன் ஏன் இருந்து ஆரம்பிக்கிறேங்கிறாங்க எப்படி ஒரு நடைமுறை பாத்தீங்களா எப்படி ஒரு வழிகாட்டுதல் ஒரு தவறை தடுக்கிறாங்க தடுக்கிறதை எங்க இருந்து தடுக்கிறாங்க முதல்ல என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேங்க இப்படி ஒரு தலைவர் உண்டா தந்த குடும்பத்தில் எல்லா அனாச்சாரமும் நடக்கும் ஆனா அடுத்தவன் குடும்பத்துக்கு அட்வைஸா பண்ணிக்கிட்டு இருப்பாரு கேட்டா ஒட்டைக்கிறாங்க ஏன் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிறேன் ஏன் குடும்பத்தில் இது இன்னாருக்காக பழி வாங்குதல் கிடையாது இறுதி ஹஜ்ஜில் இந்த செய்தியை தான் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அறியாமை கால வட்டியை இப்பொழுதே தடை செய்கிறேன் வட்டிக்கு தடை அந்த வட்டிக்கெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது அதையும் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன் இருந்து ஆரம்பிக்கிறேன் இதுக்கு பிறகு என்னுடைய உறவுக்காரராக இருக்கிற அப்துல்லா அப்பாசிபின் அப்துல் முத்தலிபுக்கு வர இருக்கிற வட்டி அந்த வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் எப்படி ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அப்பாசிபின் அப்துல் முத்தலிபுக்கு வட்டி வர வேண்டி இருக்குது வட்டி கொடுத்திருக்கிறாரு அவரு நிறைய வட்டி காசு வர வேண்டி இருக்குது அதுக்கு சாகுமணி அடிக்கிறாங்க இது பூரா வட்டி எல்லாம் யாரும் எடுக்கக்கூடாது அதை எப்படி எடுக்கக்கூடாது தெரியுமா முதல்ல ஏன் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறேன் அப்பாஸே உங்களுக்கு வர இருக்கிற வட்டியை நீங்கள் எடுக்கக்கூடாது கேன்சல் அது அந்த இடத்துல இல்லாமலாக்குறாங்க இல்லாமலாக்கிட்டு இதுதான் என்னுடைய நடைமுறை இதுதான் என்னுடைய வழிகாட்டுதல் என்பதை நபிகள் நாயகம் செல்லாகலையோ செல்லும் அவர்கள் அந்த இடத்திலே மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் இப்படி அந்த இறுதி ஹஜ்ஜில் மிக முக்கியமான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள் இஸ்தவுசு பின்னிசாய் கைரா பெண்களுடைய விஷயத்தில் நலவை நாடுங்கள் பெண்களுடைய விஷயத்தை சொல்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு நீங்கள் நலவை நாட வேண்டும் அவர்களை அமானிதமாக அடைந்திருக்கிறீர்கள் கல்யாணம் எப்படி நீங்கள் கல்யாணம் கட்டியிருக்கிறீ ஏதோ வாழ்க்கை கொடுத்த பெருந்தன்மைன்னு நினைக்கக்கூடாது என்ன நினைக்கணுமா உங்களுக்கு அமானதமா அவள் கிடைச்சிருக்கிறா திருமணமா முடிச்சிருக்கிறீங்க ஆடு மாட்டை நடத்துற மாதிரி நடத்தக்கூடாது அந்த காரியங்களை பெண்களுக்குள்ள உரிமைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நபிகளார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவில் அதுவும் பேர் பேருரையில் அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க உடைச்சு சொல்றாங்க பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆடு மாடுகளை போல அவங்க நடத்தக்கூடாது அவங்களுக்குரிய உரிமைகள் முழுமையாக கொடுக்கப்படணும் அமானிதமாகத்தான் அவர்களை அடைந்திருக்கிறீர்கள் இந்த செய்திகளையும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி அஜுடைய பேருரையில் சொல்லுகிறார்கள் இதுபோன்று இன்னும் சில முக்கியமான செய்திகளை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாளைய தினம் இதனுடைய தொடரில் அந்த செய்திகளை பார்ப்போம்